வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பிஞ்சஸில் வந்து பார்ட்டாக பாக்ஸாக எது பெஸ்ட்டுன்னு வீடியோவை போட போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு பிஞ்சஸ் பேரை வந்து எத்தனை மந்த்துக்கு மாதத்துக்கு அப்புறம் ப்ரீடிங் பண்ணணும் அதுவும் சொல்ல போகிறோம். அதுக்குள்ளே ப்ரீடிங் பண்ணால் என்ன ரிசல்ட்டுன்னு அதுவும் சொல்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பிஞ்சஸ் பேரை வந்து 6 மந்த்துக்கு அப்புறம்தான் ப்ரீட் பண்ணால் தான் நல்லா ரிசல்ட் வரும். ஆனால் பிஞ்சஸ் வந்து 3 மாதத்துலேயே ப்ரீடிங் ஸ்டார்ட் ஆகிடும். இருந்தாலும் அந்த டைம் வந்து ப்ரீட் பண்ணோன்னா வந்து எக்கு வைக்கும், சிக்கங்களை காப்பாற்றாது. சில பேர் வந்து மேட்டிங் பண்ணோம் எக்கு வைக்காது, அந்த ஃபால்ட்டெல்லாம் வரும். அதனால தான் சொல்கிறோம், பிஞ்சஸ் வந்து 6 மாதம் அடுத்து அப்புறம்தான் வந்து ப்ரீடு பண்ணால் தான் நல்லா ரிசல்ட் வரும். நிறைய பேர் வந்து கமாண்டில் இதே கேள்வி கேட்குறீங்க. அதே மாதிரி 6 மாதம் அடுத்து ப்ரீடிங் வந்து நல்ல ரிசல்ட் வரலையானா கால்சியம் கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். எக்கு வச்சு சிக்கு பொரிக்கலைன்னா கண்டிப்பாக வந்து கால்சியம் கம்மியாக இருக்கிறதுனால தான் அர்த்தம். கால்சியத்துக்கு வந்து போன வீடியோவிலே சொன்னேன், ஃபுட்டு என்னென்ன ஃபுட்டு தரணும்னு. பிஞ்சஸ் வந்து கரெக்டான மெச்சூரிட்டி ஏஜ் வந்தால் தான் கண்டிப்பாக வந்து சிக்கங்களை காப்பாற்றும், இல்லைனா வந்து காப்பாற்றாது. அது வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். 6 மாதம் அடுத்து வந்து ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து நல்ல ரிசல்ட் வரும். அதே மாதிரி பாட்டாக பாக்ஸான்றதுல வந்து பாட்டு வந்து இப்போ ஒரு பிஞ்சஸ்க்கு வந்து பார்ட்டு செட் பண்ணுறீங்கன்னா அந்த பார்ட்டு தான் கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணோம். இப்போ பார்ட்டு செட் பண்ணிட்டு மறுபடியும் வந்து 2வது ப்ரீடிங்கில் வந்து பாக்ஸ் செட் பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட் வராது. அதே மாதிரி இப்போ ஒரு பார்ட்டு செட் பண்ணுறீங்கன்னா அதிலே நீங்கள் வந்து நெக்ஸ்டிங் மெட்டீரியல் வந்து நீங்களே செட் பண்ணி விட்டுருணும். அந்த மாதிரி பண்ணால் தான் வந்து நல்லா குயிக்காக ப்ரீடிங் ஸ்டார்ட் ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாக்ஸு செட் பண்ணிங்கனாலும் அது வந்து கண்டினியூவாக அதுவே தான் கடைசி வரைக்கும் வைக்கணும். அந்த மாதிரி நீங்கள் பண்ணால் தான் வந்து நல்ல ரிசல்ட் வரும். ப்ரீடிங் பாக்ஸுனாலும் சரி, பார்ட் இருந்தாலும் சரி, பிளாஸ்டிக் பாக்ஸ் இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் ஒரே ஒரு ப்ரீடிங் பாக்ஸ் செட் பண்ணுங்கள், அது நல்லா ரிசல்ட் வரும். நான் வந்து நெக்ஸ்டிங் மெட்டீரியல் வந்து தேங்காய் நார் தான் யூஸ் பண்ணுறேன், அதில் வந்து எனக்கு நல்லா ரிசல்ட் வருது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நிறைய பேர் வந்து ஸ்டிக்கெல்லாம் வந்து ஸ்ட்ரைட்டாக எப்போவுமே வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், ஒரே ஒரு ஸ்டிக்கு தான் இருக்கணும். எதனால் அது மாதிரி வைக்கிறேன்னா ப்ரீடிங் வந்து குயிக்காக நடக்கும், அதனால தான் வந்து ஸ்ட்ரைட்டாக வைக்கணும். ஸ்டிக்கை 2-3 ஸ்டிக்கு வச்சுருந்தீங்கன்னா வந்து ப்ரீடிங் பண்ணும்போது அது வந்து மேட்டிங் பண்ணும்போது ஃபீமேல் வந்து கரெக்டாக உக்காராது, அதனால் வந்து ஒரே ஸ்டிக்கு ஸ்ட்ரைட்டாக வைங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் வந்து நான் மெடிசின் வந்து எந்தெந்த டைமில் தண்ணியில் கலந்து கொடுக்கணும்னு அது ஒரு வீடியோவாக போடுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.